வடக்கிருந்து கற்பிக்கப்பட்ட வரலாறுகளை வைத்துக் கொண்டு காந்தியையும் பட்டேலையும் நேதாஜியையும் நேருவையும் பகத்சிங்கையும் ஜான்சிராணியையும் கொண்டாடி தீர்த்த என் தமிழ் சமூகமே கொஞ்சமாவது நினைத்து பார்த்திருக்க வேண்டுமல்லவா? என் மாமன்னன் பூழித்தேவனையும் மருதிருவரையும் வெண்ணிக்காலாடியையும் காமராசரையும் கக்கனையும் ஜீவானந்தத்தையும் எல்லாவற்றிற்கும் மேலாக அன்னை வேலு நாச்சியாரையும் குயிலியையும் ஏன் மறந்தோம்? காரணம், அது மறைக்கப்பட்டது மட்டுமல்ல, நம்மால் மறுக்கப்பட்டது. எல்லா தலைவர்களும் இந்தியில் போராடினார்கள், தமிழர்கள் மட்டும் தமிழில் போராடினார்கள். அதனால் தமிழர்கள் மறந்து போனோம். நான் பேச போகின்ற தலைவன் உலகம் தொலையில் தூக்கி வைத்து கொண்டாடி கொண்டிருக்கிறது அல்லவா, மாவீரன் அலெக்சாண்டர் என்று. அந்த அலெக்சாண்டரையும் மிகச்சிறந்த புரட்சியாளன் எனக்கூடிய சேகுவாராவையும் ஒற்றை புள்ளியில் தமிழகத்தில் இணைத்தவன் என்ன விந்தை அவன் செய்து விட்டான் என்று கேட்கக்கூடும். எந்த சரித்திரங்களை எடுத்து புரட்டி பார்க்கின்ற பொழுதுமே அவன் போல ஒரு போர்மரவன் இருந்ததாய் சரித்திரம் சொல்லவில்லை. வாசுதேவநல்லூர் கோட்டையையும் நெற்கட்டாஞ்சேவல் கோட்டையையும் தாக்க துரோகிகளான பாளையக்காரர்களையும் அந்த நெற்கட்டாஞ்சேவல் படையினுடைய போர் வீரர்கள் ஒரு சிலரையும் அழைத்துக் கொண்டு கான் சாகிம் எனக்கூடிய மருதை நாயகம் வருகிறான். இரவிலே காட்டிலே சென்று பதுங்கி இருக்கிறான் என் மாவீரன். போர்ப்படையினுடைய உண்மையான தளபதி வெண்ணிக்காலாடிக்கு அந்த தகவல் கிடைக்கிறது. கையில் இருந்த 500 படை வீரர்களை அழைத்துக் கொண்டு காட்டுக்குள் செல்கிறார், வெட்டி வீழ்த்துகிறார், அவருடைய வாளுக்கும் வளரிக்கும் விருந்து வைக்கிறார். வெட்டி நூலுலையில் இருக்கின்ற பொழுது குடலிலே குத்துப்படுகிறார், வயிற்றிலே குத்துப்படுகிறது, வாள் வயிற்றிலே குத்துகிறது. எந்த புரட்சியாளனும் இந்த சிந்தனை செய்திருக்க மாட்டான், ஐயோ உயிர் போய்விடுமே என்று பயந்திருப்பான். என் மாவீரன் வெண்ணிக்காலாடி உயிரன் தலை மயிருக்கு சமம் என்று தலைப்பாகையை எடுக்கிறான். அந்த வரலாற்றை ஆசிரியர்கள் நினைவு கூறுகின்ற பொழுது, வரலாற்று ஆசிரியர்கள் நினைவு கூறுகின்ற பொழுது அழகாக கூறுகிறார்கள், ஒரு அணையை திறக்கின்ற பொழுது எப்படி வெள்ளம் பீச்சிக் கொண்டு வருமோ அதுபோல அவனுடைய வால் பட்டதும் குடல் வெளியே வந்தது. தலைப்பாகையை எடுக்கிறான், அணைக்கு தண்ணியை திருப்பி விடுவது போல தலைப்பாகை குடலை உள்ளே வைத்து தலைப்பாகையை இறுக்கி முடிகிறான், புறவி எடுக்கிறான். மன்னித்துக்கொள் தமிழ் சமூகமே, புறவி என்றால் குதிரை சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும். புறவி எடுக்கிறான், வெகு வேகமாக விரைகிறான். மாமன்னன் பூழித்தேவனிடம் என்ன சொன்னான் தெரியுமா? மன்னரிடம் நேராக செல்கிறான், மன்னா, மருதை நாயகம் நம் மீது போர் தொடுக்க வந்திருக்கிறான், காட்டிலே தங்கி இருக்கிறான், அவனை புறமுதுகிட்டு ஓட செய்து விட்டோம் என்று சொல்லி, இருந்தாலும் இன்னும் நமக்கான அச்சம் தீர்ந்த பாடில்லை, கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்கள் என்று சொல்லிய மறுகணமே மடிந்து போகிறான். பூழித்தேவன் சொல்கிறான், கண்களிலிருந்து தண்ணீர் கொட்டுகிறது, பூழித்தேவன் தன் மகனையும் மனைவியையும் விடுதலைக்காகத்தான் பலி கொடுத்தான். அப்பொழுது அழுகாத பூழித்தேவன் வெண்ணிக்காலாடினுடைய இறப்பின் போது அழுது சொல்கிறான், வெண்ணிக்காலாடி இந்த சமூகத்தினால் குறித்து வைக்கப்பட வேண்டிய மிக முக்கியமான பெயர் என்று. ஏன் தொலைத்தோம்? சாதிக்குள் தள்ளிய ஒரே காரணத்திற்காகத்தான் நாம் வெண்ணிக்காலாடியையும் மாமன்னன் பூழித்தேவனையும் மறந்து தொலைத்தோம். சாதிய சாக்கடைக்குள் நாம் அமுங்கி கிடக்கின்றவரை இந்திய வரலாறுகளில், குறிப்பாக தமிழக வரலாறுகளிலே என்றுமே தமிழர்கள் இடம் பிடிக்க முடியாது. இதுதான் நிதர்சனம். ராபர்ட் கிளைவ் 1755 திருச்சிக்கு பேட்டி காண வர சொல்கின்ற பொழுது போர் தொடுக்கிறான், போர் தொடுக்கின்ற பொழுது வெண்ணிக்காலாடி முன் செல்கிறான், என் மாமன்னன் பூழித்தேவன் பின் வருகிறான். என்னடா வெண்ணிக்காலாடியை பத்தி பேச முடியும், பூழித்தேவன் பூழித்தேவன் இல்லை, நகமும் சதையும் எப்படி இருந்ததோ அதே போலதான் மாமன்னன் பூழித்தேவனும் வெண்ணிக்காலாடியும் நட்பு இலக்கணமாக இருந்தார்கள். நீங்கள் மறந்து போய்விட்டீர்கள், சாதிய சாக்கடைக்குள் அமைஞ்சு போய்விட்டீர்கள். சாதிய கொடுமைகளும் சாதிய உணர்வுகளும் இல்லாமல் இருந்தது தமிழகத்தில். விடுதலை வேறொன்றி காணப்பட்டது, சாதி வந்தது, விடுதலை எங்கோ போனது. ராபர்ட் கிளைவ் போர் தொடுக்க போகிறான், பேட்டி காண அல்ல, போர் தொடுத்து விரட்ட போகிறான். எல்லா பாளையக்காரர்களும் பேட்டி காண போகிறார்கள், போர் தொடுத்து விரட்ட போகிறான். வெண்ணிக்காலாடி முன் செல்கிறான், பூழித்தேவன் பின் செல்கிறான். வரலாற்றில் என்ன தெரியுமா விந்தை? எப்பொழுதுமே மன்னன் முன் செல்வான், மன்னனுக்கு முன் பின்பாக படைத்தளபதிகள், அவர்களுக்கு பின்பாக படை வீரர்கள் செல்வார்கள், அதுதான் வரலாறு. ஆனால் வெண்ணிக்காலாடி பதிவு செய்கிறான், என்னை தீண்டிய பிறகுதான் காற்று கூட என் மாமன்னன் பூழித்தவனை தீண்ட முடியும் என்று. தன் மகனுக்காகவோ, தன் மகளுக்காகவோ, தன் மனைவிக்காகவோ போராடி நான் வெண்ணிக்காலாடி இல்லை, இந்த தமிழ் மண்ணுக்காக போராடினான். ஆனால் மறந்து தொலைத்தோம். வாருங்கள் இளைஞர்களே, வரலாற்றின் வெள்ளை பக்கம் கருப்பு பக்கங்களை அழித்து விட்டு வெள்ளை பக்கங்களை எடுத்துக் கொண்டு வருவோம். வெண்ணிக்காலாடியையும் பூழித்தவனையும் போட்டு